டேட்டா என்ட்ரி ஜாப் தான் வந்து பண்ண போறோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான ஒர்க், நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிற ஒரு ஒர்க்னு கூட சொல்லலாம். அதனால நம்ம வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கான ஒர்க் என்ற தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, அதை நீங்க வந்துட்டு அப்படியே வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதுல டிரான்ஸ்லேட் ஆகி வர வார்த்தைகளை வந்து அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ண போறீங்க. அவ்வளவுதான், இது மூலமா தான் நீங்க வந்து பணம் வந்து சம்பாதிக்க போறீங்க. ஓகேங்களா, ஸோ இதுல வந்துட்டு உங்களால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, பெர் அவருக்கு உங்களால 1500 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் ஜஸ்ட் கூகுள்ல நீங்க வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து டெய்லியுமே ஒரு மணி நேரம் மேல பார்த்தா கூட உங்களால வந்து 1500 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, இதை நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா போதும், நீங்க தாராளமா அதை வச்சு வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதுபோக பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸுமே வந்து தேவைப்பட போறது கிடையாது. உங்களோட வேலையை கூகுள் டிரான்ஸ்லேட்டரை கண்டிப்பா வந்து அப்படியே வந்து முடிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணா போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 பைசா நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணவே தேவை, நீங்க 100% வந்து ஃப்ரீயாவே வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் டைம்ல ஜஸ்ட் டெய்லியுமே ஒரு மணி நேரம் நீங்க வந்து ஒர்க் பண்ணா கூட உங்களால 1500 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேர்ல்டு வைட்ல வந்து அவைலபிள் ஆகிருக்கு. நீங்க எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி ஈஸியாகவே இந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ணி உங்களால் வந்து ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், அந்த ஒர்க்கை நம்மளால் வந்து பண்ண முடியுமா, ஈஸியாக இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து டிடெக்ட் லாங்குவேஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ டிடெக்ட் லாங்குவேஜில் வந்து இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, டிரான்ஸ்லேட்டிங் லாங்குவேஜில் வந்து ஸ்பானிஷ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்பானிஷ் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுக்கலாம்னா கூட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு இங்கிலீஷ்ன்ற செட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பானிஷ் அப்படின்றது வந்து கரெக்டாகவும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ உங்களோட கஸ்டமர் கொடுக்குற கண்டென்ட்டை வந்து அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, அவங்க கொடுத்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக ஒரு கண்டென்ட் வந்து நானே வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ண உடனே ரைட் சைடில் வந்து ஸ்பானிஷில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லெட்டர் அப்புறம் வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறது வந்து ஸ்பானிஷில் வந்து அப்படியே மாறி வந்துருச்சு. ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பானிஷ் தெரியணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு உங்கள் கஸ்டமர் கொடுக்குற கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து லெஃப்ட் சைடில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்பானிஷில் மாறி வந்துடும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் அப்படியே கீழே பார்த்திங்க அப்படின்னா காப்பி அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கான ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, நீங்கள் வந்து சிம்பிளாக கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து சிம்பிளாகவே முடிச்சுட்டு உங்களால் வந்துட்டு பெர் அவருக்கு 1500 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்டோட பேர் பார்த்திங்க அப்படின்னா GMR டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து இதில் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்க போகிறது கிடையாது, நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அது என்னன்றது எல்லாத்தையுமே இந்த வெப்சைட் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து உங்களை நான் என்னன்றது சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அவங்க வந்து டைப் பண்ணி வச்சிருக்காங்க, உங்களோட கஸ்டமர்ஸ்லாம் யார் யார்ன்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அமேசான், டெல், மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இவங்க உடனே டைப் பண்ணி ஒரு கஸ்டமராக வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க, இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி நிறைய கம்பெனி வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது போக நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஒர்க் இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே கூட பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான். ஓகேங்களா, நம்ம வந்து பார்க்க போகிறது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம், வந்து டிரான்ஸ்லேஷன் பற்றியோ வேறு எந்த ஜாப் பற்றியோ பார்க்க போகிறது கிடையாது. ஸோ டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஃப் ரீடிங் ஜாப்பும் வந்து இதில் அவைலபிளாகத்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எந்த ஒர்க் பிடிக்குதோ அதை எடுத்து பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை பற்றி மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்க, இப்போ மேலே பார்த்திங்க அப்படின்னா சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து எவ்வளோ தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கீழே வரலாம் அப்படியே. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வந்து இதில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இது என்னன்றது அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் கடைசியில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் டு ஸ்பானிஷ், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கிலீஷ் டு ஸ்பானிஷ். ஓகேங்களா, இங்கே டிரெக்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷில் வச்சுட்டு அந்த பக்கம் டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் வந்து ஸ்பானிஷ் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஒர்க்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு மாண்ட்ரின். ஓகேங்களா, இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து நீங்கள் ஸ்பானிஷ் போதெல்லாம் மாண்ட்ரின் லாங்குவேஜ் வந்து மாற்றி வச்சிட்டீங்க
அப்படின்னா இந்த ஒர்க்குமே நீங்கள் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு டெஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதாவது டெக்ஸ்ட்டில் இருந்து இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்குமே நீங்கள் வந்து எடுத்து வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெரியர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு ஒரு ஒர்க்குமே தகுந்தபடி எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து படித்து பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் பர் மந்த்துக்கு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர் மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களால் $1,000 கிட்டத்தட்ட $3,000 வரைக்கும் உங்களால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ $1,000ன்றதே நம்ம இந்தியன் கரன்சி படி எவ்வளோ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட ₹70 மேலே வரும், அதாவது ₹70,000 மேலே வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் டெய்லியுமே ஒரு மணி நேரம் ஜஸ்ட் ஒரே ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ₹1,500 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன், இதோட அதிகமாகவே நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஏர்ன் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதுக்குள்ளே வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலைன்றதே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உள்ள கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கரெக்டாக வந்துட்டு டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கே நீங்கள் வந்து ₹1,500 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நிறையவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஹோம்லேருந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், அதாவது உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்துட்டு உங்களோட டைம் ஷெட்யூலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு எப்போலாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அதில் உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஒர்க்கு வந்து தாராளமாக எடுத்து வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்பட போகிறது. ஜஸ்ட் நீங்கள் வந்து டெஸ்ட்டில் மட்டும் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கான ப்ரொசீஜர். நீ இதை கரெக்டாக இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கான ஒர்க் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்காக தான் இருக்க போது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக மாற்றி பண்ணீங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? நீங்கள் வந்து லாங்குவேஜை மட்டும் மாற்றினாலே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து நான் காமிக்கிறேன். இதுக்குமே நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேனக்குள்ள ப்ரௌஸ் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் உங்களோட டிவைஸில் இருக்கிறத நீங்கள் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகி ரைட் சைடு வந்து வந்துடும், ஓகேங்களா? அதை நீங்கள் காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். இது போல தான் டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது, ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறத அதுவே ரீட் பண்ணி ரைட் சைடில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போய் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. அமௌண்ட் பே பண்ணுறத பொறுத்தவரைக்கும் பேபால் தான் வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys.